ஸோ வாட் இஸ் பினாட் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பினாடுன்றது ஒரு வேர்டு தட்ஸ் இட் ஸோ ப்ரே ஃபார் நேசமணி அப்படின்றது ஒரு வேர்டு வந்தது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக யாரும் மறந்துருக்க மாட்டிங்க ஸோ வாட் இஸ் அப்படின்னா ஒரு வேர்டு தான் ஒரு வேர்டு ஓகேவா அது நேமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் பட் ஒரு சிம்பிளான ஒரு பிஐ என் ஒரு அஞ்சு லெட்டர் கொண்ட ஒரு வேர்டு ஸோ இந்த வேர்டு எப்படி ட்ரெண்ட் ஆச்சுன்றத சொல்கிறேன் நல்லா கேளுங்க ஸோ ஃபஸ்ட் என்ன நடந்திருக்கு அப்படின்னா பினாடுன்னு ஒருத்தவங்க வந்து போட்டிருக்காங்க ஒருத்தவங்க பினாடுன்னு போட்ட உடனே எல்லாருமே வந்து கண்டினியூஸாக பினாடு 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 பினாடுன்னு வந்து போட்ட ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் பினாடுன்னு போடும்போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒருத்தர் பினாடுன்னு போட்ட உடனே ஸ்டீமர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க பினாட் வாட் இஸ் அ பினாட் அப்படின்ட்டு பினாடுனா அவங்க நினைப்பாங்கன்னா ஸோ நேம் போல அப்படின்னு நினைப்பாங்க ஸோ இஃப் எனி ஒன் கடெக்டிங் ரூம் மேட்ச் அவங்க என்ன நினைப்பாங்க ஸோ அது நேம் போல அப்படின்னு நினைப்பாங்க ஸோ ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா என்னது பின்னாட்னா என்ன எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க ஸோ ஃபஸ்ட் டைம் சொல்லும்போது எதுவும் யாரும் கண்டுக்க மாட்டாங்க ரெண்டாவது தட்டி சொல்லும்போது யாரும் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க மூணாவது தட்டி சொல்லும்போது கொஞ்சம் ரைஸ் ஆ பண்ணுற ரைஸ் பண்ணுவாங்க வாய்ஸை ஏன்னா எதனாலனா இப்போ ஒரு பத்து பேர் பார்த்துட்டு இருக்க இடத்துல வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி ஆகணுன்ற சேட்டில் ரெஸ்பான்ஸ் பண்ணி ஆகணுன்றது ஒரு இருக்கு ஒரு ஸ்ட்ரீமருக்கும் கண்டிப்பாக நம்மளோட ஸ்ட்ரீமர் சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாரோட மைண்ட்லேயும் இருக்கும் அந்த ஒரு ரீசனுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பினாடுன்ற ஒரு விஷயத்தை டைப் பண்ணோடனே நம்ம ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணுன்றத ரெஸ்பான்ஸ் பண்றாங்க ரெண்டாவது வாட்டி மூணாவது வாட்டி இது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஒன்னு அந்த ஸ்ட்ரீமரை கலாய்க்கிறதா இருக்கட்டும் இல்லை அந்த ஸ்ட்ரீமரை வெறுப்பேற்றதா இருக்கட்டும் இல்லை அந்த ஸ்ட்ரீமருக்கு சப்போர்ட் பண்றதா இருக்கட்டும் ஏதோ ஏதோ ஒரு நோக்கத்தில் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க பினாடு 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 டைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இப்போ நாலு பேர் பார்த்துட்டு இருக்க இந்த ஸ்ட்ரீமு கொஞ்ச நேரத்தில் என்ன ஆச்சு இன்னொரு ஸ்ட்ரீமுக்கு போனாங்க ஸோ அந்த ஸ்ட்ரீமில் ஸோ எல்லாருமே யாரோ ஒருத்தர் பினாடுன்னு பார்த்தாங்க ஸோ நம்மளும் வந்து பினாடுன்னு ட்ரை பண்ணுவோம் நம்ம பின்னாடுன்னு ட்ரை பண்ணிவிட்டு வேறு லெவல் பண்ணிவிட்டு டைப் பண்ணாங்க டைப் பண்ண அடுத்த செகண்ட் எல்லாருமே டைப் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அடுத்த அதை உடனே இன்னொரு ஸ்ட்ரீம் இருக்குது இன்னொருத்தர் வந்து இன்னொரு ஸ்ட்ரீம் போயிருக்காரு ஸோ அந்த ஸ்ட்ரீமில் என்ன நடந்திருக்குன்னா அங்கே ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு ஆமாம் அந்த ஸ்ட்ரீமில் அவ்வளோ பெருசாக பெண் பண்ணாங்களே நம்ம இந்த ஸ்ட்ரீமில் பண்ணுவோன்னா அங்கே ஒருத்தர் அங்கே ஒருத்தர் போட ஆரம்பிச்சிருக்காரு ஸோ எல்லாருமே இப்படி இப்படின்னு போக போவேன் இன்னொரு விஷயம் என்ன ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா நம்மளோட ஸ்கவுட் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவர் எவ்வளோ பெரிய ஆள் இ ஸ்போர்ட்ஸை பொறுத்தவரை எவ்வளோ பெரிய ஆள் ஸோ இ ஸ்போர்ட்ஸை பொறுத்தவரையும் அவர் என்ன என்ன ஸ்டேஜில் இருக்காருன்னு நமக்கு தெரியும் பட் ஸ்கவுட்டோட லைவ்ல போயிட்டு பினாடுன்னு போட்டிருக்காங்க அவர் ஸ்டார்டிங்கில் பினாடா ஓகே பார்த்தாச்சு ஓகே நெக்ஸ்ட்டு ஸ்டீம் நடந்துகிட்டே இருக்கும்போது அவர் கேட்ட ஒரே வார்த்தை ஊ இஸ் பினாட் அப்படின்ட்டு நீ இரிட்டேட் ஆகிட்டார் ஸோ நாட் ஒன்லி ஹிம் எல்லாருமே வந்து இது ரொம்ப நாளாக வந்து தொடர்ந்துட்டு இருக்குது ஸோ இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டாக இருக்க விஷயம் இது ஸோ வாட் இஸ் பினாட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ பினாட்னா அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது ஒரு வேர்டு அந்த வேர்டை எப்படி வந்து ட்ரெண்ட் பண்ணிருக்காங்கன்றத விஷயம் ப்ரே ஃபார் நேசமணி மாதிரி ஒரு ட்ரெண்டாக இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இது எங்கே திரும்ப போய் சேர்ட் எங்கே திரும்ப போயிட்டு இது பண்ணியிருக்காங்க ஷேர் பண்ணியிருக்காங்க லெட் மீ ஷோ யூ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமான இடத்துல வந்து போட்டிருக்காங்க அது என்னன்றது நீங்களே பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது என்னென்னா நாசாவோட ப்ளேஸு நனதற்கு காமிக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது காமிச்சிருக்க இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நரேந்திர மோடி லைவ்ல பேசிகிட்டு இருக்க பிளேஸ் ஸோ அந்த இடத்துல ஒருத்தர் என்ன பண்றாரு பின்னாடன்னு போட்டார் அண்ட் ஒன் மோர் திங் பார்த்தீங்கன்னா இங்கே இன்னொருத்தர் என்ன பண்ணிட்டாரு பினாடுன்னு போட்டாரு ஸோ லைக் திஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல போய்ட்டு போயிட்டு 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 பின்னாட்றது ஒரு பெரிய பினாடாக போயிடுச்சு அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நாடே மாதிரி நாடு மாதிரி நாடு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ட்ரெண்டு ஸோ ஒரு ட்ரெண்டை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு பின்னாடுன்றது அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது ஈவன் என்னோட லைவ்ல கூட பின்னாடுன்னு சொன்னாங்க அதையும் நான் லைவ்ல வந்து பிளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்க அதுக்கு என்னோட ரியாக்ஷன் எப்படி இருந்ததுன்றதை மட்டும் பாருங்க ஏன்னா தெரியாத போது எனக்கு என்ன ரியதை மட்டும் பாருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஐ திங்க் எல்லாருமே தெரியும் நினைக்கிறேன் அண்ட் தெரியுன்றது விஷயத்தையும் தாண்டி இப்போ ஒரு ஒரு இது வந்து உங்களுக்கு கேட்க போது அதையும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க ஓகே இதுதான் சோ நான் அதை பிளே பண்ணுற அந்த வீடியோவை என்ன நடந்திருக்குதுன்றதை மட்டும் பாருங்க பிஐடி என்ஓடி அந்த மாதிரி பிஐஎன் ஓடி எங்கேயாவது இருக்காங்களா பிஐடிஎன் ஓடின்ற இல்ல பிளட் லைன் அத அப்படியே சொல்றாங்க சோ பிளட் லைன் நூப் இங்க இருக்காங்க சோ பிளட் லைன் நூபோ பிளட் லைன் லியோவும் இங்க இருக்காங்க ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா டார்க் dark டீம்ல பிளாக் லைன் தண்ட behind ஆ பீநாட் அந்த மாதிரி ஒரு பேர் இருக்கா லிங்கன் ப்ரோ இஸ் திஸ் a டீம் நேம் ஆர் இஸ் திஸ் பிளேயர் நேம் ஐ டோன்ட் see any நேம்

தாமா பிளே பண்ணி மொத்த படி நினைக்கிறேன் நினைக்கிறாங்க வந்து சோலோ வந்து எல்லாரையும் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காரு உள்ளே எடுத்துட்டுருக்காரு தேர்ட் பார்ட்டி கரெக்டாக பண்ணுறாரு கரெக்டான டைம் தேர்ட் பார்ட்டி பண்ணிகிட்டு இருக்காரு பிகாஸ் கொஞ்சம் வெயிட் ப்ரோ நான் சொல்கிறேன் அது அதுக்கான வீடியோ தான் போயிட்டுருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் சொல்கிறேன் லெவலில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க பிளட் லைன் இது கார்த்திகை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க பட் கார்த்திக் வந்து வேறு லெவலில் ப்ளே பண்ணியிருந்தாரு எஸ் ஐ திங்க் எல்லாருமே வந்து அந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எதனால் அந்த வீடியோ உங்களுக்கு போட்டு காமிச்சு அப்படின்னா ப்ரோத் எமுலேட்டராக ஃபோனா ப்ரோ போத் எமுலேட்டராக ஃபோன் ஆப்ரோவா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் அதோட பினாட் அப்படின்றது என்னன்றது நான் முதலே சொன்னேன் ஸோ பினாடுன்ற ஒரு வேர்டுக்கு என்னென்னலாம் விஷயம் வந்ததுன்றது நான் சொன்னேன் ஸோ என்னோடய லைவில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர் வந்தார் வந்து பினாடுனார் ஸோ அந்த டைம் நான் கரெண்டாக வந்து என்ன ரன் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூம் மேட்ச் ரன் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ ரூம் மேட்ச் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கும்போது பினாட் மட்டும் தான் சொன்னார் பினாட் சொன்னோடனே ஒடை தாட் அதில் வந்து ஏதோ ஒரு பிளேயரோட நேம் இருக்க போலான்ட்டு நான் வந்து என்ன பண்ணிட்டேன் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ பினாடை வந்து நம்ம ஷோ பண்ணோம் அவங்களோட ஃபேன்ஸ் வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க நான் ஷோ பண்ண ஆரம்பித்தேன் ஆனால் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அவர் பினாட் ஓபினார் ஸோ நான் கேட்டேன் பினாடுன்னு ஒரு நேம் ஐ டோன்ட் சி எனி நேம் இன் தட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் சொன்ன உடனே அவர் வந்து திருப்பி வந்து பினாடுன்றது சொன்னார் திரும்பவும் சொன்னார் பினாடு ஓப்பினார் ஸோ நான் வந்து கன்ஃபார்மே பண்ணிட்டேன் பினாடு ஓபி ஓவர் பவர்னு சொன்ன உடனே ஸோ இஸ் மீன் தட் ஏதோ ஒரு பிளேயரை தான் மீன் பண்ணுறாரு அப்படின்ட்டுனேன் ஸோ நானும் திருப்பி அந்த சர்ச் பண்ணேன் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரகிள் ஆகிட்டேன் என்னோட மேட்சை விட்டுட்டு அந்த 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 இடத்துல வந்து நான் ஸ்ட்ரகிள் ஆகிட்டேன் யாராக யாரை சொல்கிறாரு அப்படின்ட்டுனேன் ஸோ ஃபைனலி ஐ கம் டு நோ தட் அந்த பினாடுன்றது என்ன விஷயம்னா ஸோ ஒரு ஒரு ஸ்ட்ரீம்லேயும் போயிட்டு ஒரு ஒரு கமெண்ட்ஸ்லேயும் போயிட்டு என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒருத்தவங்க ஸ்பேம் ஒருத்தவங்க பினாடுன்னு டைப் பண்ணவும் ஸோ எல்லோருமே வந்து பினாட் பினாட் பினாடுன்றதுன்னு ஸ்பேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ திஸ் இஸ் ஸ்பேமிங் 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 தான் ஸோ ஸ்பேமிங் மீம் மாதிரி ஆகிடுச்சி இது ஸோ ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லுன்னா பினாடு கிரியேட் பண்ணவர் வந்து பினாடுன்ற ஒரு ஓர க்ரியேட் பண்ணவர் வந்து சீரியஸ் சொல்கிறோம் ஹேட்ஸ் ஆஃப்னு தான் சொல்லணும் ஸோ அவங்க மற்றவங்களை இரிட்டேட் பண்ணியிருந்தாலும் கரெக்டான வேலை வந்து அவரோட அது வந்து எவ்வளோ பெரிய இஷ்யூவாக போகுது இல்லை எந்த சின்ன விஷயவாக இருக்கும் போதான்றதுலாம் விஷயம்லாம் கிடையாது த திங் இஸ் அவங்க பார்த்தீங்கன்னா ஸோ பயங்கரமான ஒரு இன்ஃபர்மேஷன் பயங்கரமான ஒரு இது வந்து ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு விஷயத்தை ட்ரெண்ட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்ன்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ ஹேஷ்டேக் போட்டால் ட்ரெண்ட் ஆகிடுமாணும் அந்த ட்ரெண்டிங்கை எப்படி பண்ணணுன்றத கரெக்டான பிளேஸில் கரெக்டாக பண்ணுறது தான் ட்ரெண்டர்ஸ் ஸோ அந்த ட்ரெண்டர்ஸ்க்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் ஒன் மோர் திங் வந்து இரிட்டேட் பண்ணாதீங்க ஸ்பேம் பண்ணி இரிட்டேட் பண்ணாதீங்க அதனால கொஞ்சம் எல்லா இடத்துலையும் போயிட்டு பினாட் பின்னாடி வந்து போடாதீங்க நான் சொன்ன மாதிரி ஸ்கவுட்டோட லைவ்ல என்ன நடந்தது பார்த்தோம் ஸோ எவ்ரி ஈச் அண்ட் எவ்ரி லைவ் ஸ்ட்ரீம் வந்து இது வந்து நடந்துட்டு இருக்குது ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஸ்பேம் அபவுட் தட் இது இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து ஸ்டாப் ஆயிடும் பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா நம்மளோட பெல்லை கணக்கில் கிளிக் பண்ணிட்டு ஆளில் போட்டு விட்ருங்க அப்போ தான் நிறைய வீடியோஸ் வந்து சேரும் நியூஸாக இருக்கட்டும் கேமிங் ஈவெண்ட்டாக இருக்கட்டும் கேமிங் அப்டேட்ஸாக இருக்கட்டும் கேம் பிளேவாக இருக்கட்டும் நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு சேரும் நான் இதில் இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் தடவை சியூ திஸ் ஜிஜிஸ்